ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் நம்ம நேத்தோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து சொல்லியிருந்தேன், ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் அலோவேரா கொடுங்கன்னு. ஸோ அலோவேரா வந்து 10 டேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நிழலில் இருந்து மாற்றி வெயிலில் வச்சுருங்க. நல்லா செடியை வெயிலில் வச்சுட்டு சப்போஸ் தொட்டியில் வந்து செக் பண்ணுங்கள், மண் வந்து ஈரமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ ஈரமாக இருந்தால் மண்ணை வந்து நல்லா காய வைங்க, ஒரு பாதி தோண்டி வச்சுருங்க எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரீபார்ட் பண்ணி. இதில் வந்து என்னாச்சு, போன வாரம் மழை பெஞ்சது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, தண்ணியெலாம் தேங்கலை எனக்கு, தொட்டியில் தண்ணி தேங்கலை. பட் உள்ளே வந்து கொக்கோ பீட்ன்றதுனால கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஈரம் போகலை, அதனால் மண்ணை வந்து பாதி வரைக்கும் தோண்டிட்டு நல்லா வெயில் படும் அதில். ஸோ வெயில் படும்போது மண் காஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், மறுநாள் இந்த சைடு பாதி தோண்டுவேன். இப்போ நேற்று அந்த சைடுனா இன்றைக்கி இந்த சைடு. ஸோ பாதி பாதியாக தூண்டி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மண் வந்து கீழே வரைக்கும் நல்லா காய விட்டுருவேன். அதுதான் முக்கியமான டிப்ஸு. அதுக்கப்புறம் நான் வந்து இது சின்ன செடியாக இருக்கிறதுன்றதுனால இன்னும் அலோவேரா கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்க தெரியும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ரூட் ஷாக்கிங் வரக்கூடாதுன்றதுக்காக அலோவேரா இன்னும் கொடுத்துட்ருக்கேன் நான். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொடுக்கலாம், டெய்லியும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி நல்லா வளருது பாருங்கள், வேகமாக அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இலை. இப்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ சின்னதாக இருந்தது, இதுக்கு முன்னாடி இவ்வளோ இலை மெலிசாக இருக்குது தெரியுதா. ஸோ இப்போ வளர்கிற இலை தடியாக இருக்குது. ஸோ அலோவேரா கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் நல்லா வேர் நல்லா ஃபார்ம் ஆகி இலையும் நல்லா பெருசாகும். ஸோ வெயிலையும் வச்சுருக்கோம், அதனால் செடி நல்லா சூப்பராக வளரும். அந்த மாதிரி தொட்டியில் மண் வந்து ஈரமாக இருந்தால் இந்த மாதிரி பாதி பாதியாக தோண்டி வச்சுட்டு நல்லா காய வைங்க வெயிலில். அதுக்கப்புறம் இந்த செடியும் வருங்க, நல்லா தளிர் வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு. ஸோ தளிர் வரலை, அடியில் இலையை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அடியில் உள்ள இலையும் பாருங்கள் நல்லா வேகமாக வளர்ந்துருச்சு. ஸோ அன்றைக்கி காமிச்சதோட இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இன்றைக்கி, நல்லா தெரியுதா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மண்ணை பாதி இது இந்த சைடு தோண்டி விட்டுருக்கேன். மழை பெஞ்ச தண்ணியே எனக்கு இன்னும் உள்ளே நிற்கிது பாருங்க. ஸோ இன்னும் ஏன்னா வெயில் வந்து ரொம்ப இந்த டைம் அடிக்காது இல்லையா, இது வந்து டிசம்பர் மாதம். ஸோ வெயில் கம்மியாக இருக்கும், உள்ளே வரைக்கும் வெயில் போகாது. அதனால தான் அந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டு உள்ளெல்லாம் காய வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மழை பெஞ்ச தண்ணியே இன்னும் அடியில் இருக்குது. ஸோ அதனால தான் தண்ணி அதிகமாக ஊற்றலை, அலோவேராவும் நான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் தளிர் நல்லா வருது, மேலே நின்றுருச்சு சொன்னேன் இல்லையா, அடுத்த தளிர் வந்துருச்சு எனக்கு. அதில் சைட்லேயும் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ எல்லா செடியும் இப்படி தான் வைக்கணும். ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நாள் அலோவேரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வாரம் வாரம் எப்சம் சால்ட் கொடுங்க, இல்லைனா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. கொடுக்கும்போது வெயிலில் வச்சுருங்க, 10 நாளைக்கு அப்புறம் செடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கனகாமரமும் விதை முளைச்சிருச்சு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வாங்கும்போதே உள்ள இதுதான் கனகாமரம், நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட விதை வந்தது, வந்ததுக்கப்புறம் தன்னால் கீழே விழுந்தது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கனகாமரம். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ ரெண்டு இடத்துலையும் கனகாமரம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு விதை, தெரியுதா. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது, இது நான் கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு விதை, இங்கே ஒரு விதை, இங்கே ஒரு விதை, மூணு விதை முளைச்சிருக்கு. ஸோ மேரிகோல்டும் இப்போ நான் விதையை வச்சு முளைக்க வச்சுருக்கேன், அதுவும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது போட்டு ஒரு 6-7 நாள் தான் ஆகுது. நான் வளர்ந்த உடனே நான் உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன் அந்த வீடியோவும். ஸோ இப்போ இது வந்து கனகாமரம் வளர்ந்தது, அடுத்தது இது ரீபார்ட் பண்ண தான். இதுவும் நிறையா மொட்டு வச்சுருக்கு பாருங்களா, இது குட்டி மினி பட்டன் ரோஸ். இது இங்கே ஒன்று, இங்கே எல்லாம் கொத்து கொத்தாக வைக்குது. ஸோ ரீபார்ட் பண்ணது எல்லாமே ஒரே மாதத்தில் மொட்டும் வச்சிருச்சு நிறையா, அது இங்கேயும் மொட்டு வச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு செடி காட்டுறேன், செடிக்கு நான் அலோவேரா கொடுத்துட்டேன், கட்டிங்ஸ் தான். இது வந்து நாட்டு ரோஸ் கட்டிங்ஸ், அலோவேரா கொடுத்தேன். இது எவ்வளோ நல்லா ஸ்பீடாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ டெஸ்ட் பண்ணணுன்னு கட்டிங்ஸ்க்கும் அலோவேரா கொடுத்தேன், இது நல்லா வேகமாக வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே தெரியுது இது இந்த வளர்ச்சி, அதுதான் நல்லா ஸ்பீடாக வருது. ஸோ கட்டிங்ஸ்க்குமே நம்ம அலோவேரா கொடுக்கலாம். அடுத்தது இது ஒரு மொட்டு இருந்தது காமிச்சிருப்பேன், இப்போ பாருங்கள் நிறையா மொட்டு வச்சிருச்சு செம்பருத்தியும், இந்த பாருங்கள் இங்கெல்லாம் மொட்டு வந்துருச்சு, அப்புறம் இந்த இடத்துலையும் மொட்டு வந்துருச்சு செம்பருத்தி. அதுக்கப்புறம் அலோவேரா வந்து எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, 1 டம்ளர் அலோவேரானா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் ஊற்ற ஊற்ற என்னாகும், எனக்கு குறைஞ்சிட்டே வந்துடும், 5 நாளைக்கு அப்புறம் குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், தண்ணி மட்டும் சேர்த்துப்பேன் நான், திருப்பி அலோவேரா ஊற்றாமல் திருப்பி மீதி இருக்கிற 5 நாளைக்கு இதை வந்து அலோவேரா அரைச்சது அடியில் தெரியும் பாருங்க. ஸோ அது கூட சேர்ந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா திக்காக கொடுக்கணும், அதுக்கப்புறம்
தண்ணி மட்டும் இது கூட ஆட் பண்ணால் போதும். இப்போ அலோவேரா கலர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ஸோ அது ஒரு 10 நாள் கொடுத்தோன்னா அலோவேரா வந்து நமக்கு சும்மா அரைக்க தேவையில்லை. பாதி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல தான் ரொம்ப கொஞ்சம் திக்காக கொடுக்கணும் ஒரு 5 நாளைக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 5 நாளைக்கு நம்ம அந்த எவ்வளோ அலோவேரா ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு செடிக்கு கொடுத்தா போதும். செடி நல்லா வளர்ந்துடும். சும்மா டெய்லி நம்ம அலோவேரா அரைச்சிட்டே இருக்க முடியாது, ஏன்னா அலோவேராவும் காலி ஆயிரும். ஸோ நான் என்னோடய அலோவேரா காட்டுறேன். இதுதான் என்னோடய அலோவேரா. மற்ற செடிகள் நல்லா இருக்கணும்னு இந்த செடியிலேருந்து அலோவேரா எடுத்து எடுத்து இங்கே பாருங்கள். இப்போ அலோவேராவே இதில் இல்லை. அதுக்கப்புறம் இதில் தான் இப்போ எடுத்துட்டுருக்கேன். இது இதுலேயும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த பெரிய அலோவேராலேயும் நான் எடுத்துட்டேன். ஸோ அலோவேரா வந்து நிறையா வச்சா மட்டும்தான் நம்ம செடியை காப்பாற்ற முடியும். ஏன்னா சும்மா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது செடிங்களுக்கு. ஸோ டக்குன்னு அலோவேரா அரைச்சி தான் நான் ஊற்றுவேன். ஸோ என்னோடய அலோவேராலாம் பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குதுண்ணா. ஸோ நீங்கள் அலோவேரா நிறையா வைங்க. செடி வளர்த்தா கண்டிப்பாக இருக்க வேண்டிய எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது அலோவேரா தான். அது இருந்தால் தான் மற்ற ரோஸ் செடியை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அலோவேராவும் அது ரொம்ப டெய்லியெலாம் நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் அலோவேரா இருக்காது நமக்கே. ஸோ அதனால் ஒரு 5 நாள் வரைக்கும் கொஞ்சம் திக்காக கொடுங்க. அதுக்கப்புறம் பாதி வந்த உடனே தண்ணி ஊற்றிங்க அவ்வளோதான். அப்புறம் இதுலேயும் பாதி சாமந்தி பறிச்சிட்டோம், மீதி இருக்குது இன்னும். இது இன்னும் கொஞ்சம் விரிஞ்ச உடனே பறிச்சிடலாம். ஸோ எல்லாமே இன்னும் கொஞ்சம் விரியணும். விரிஞ்ச உடனே இது மாதிரி செடியிலே அப்படியே விட்டு வைக்காதீங்க. மோஸ்ட்லி பூவை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் அடுத்த மொட்டு வந்துகிட்டே இருக்கும், கீழேருந்து மொட்டு வந்துகிட்டே இருக்கும், விரியும். அப்படியே விட்டால் தான் டக்குன்னு மழை பெஞ்சதுன்னா அந்த செடி அப்படியே டைபேக் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே செடி அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் மற்ற செடியெலாம் இன்னும் மொட்டு வைக்கலை. இது ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் மொட்டு வைக்கும். இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த வீடு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் தான் இது எல்லாமே அப்படியே மொட்டு வைக்கும். இது மொட்டு வச்சுருக்கேன். ஸோ மொட்டு வச்சுருக்கேன், நானே இப்போ தான் பார்க்குறேன். மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுது ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு இது மொட்டு இருக்குது வந்திருக்கு மொட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.